வெல்கம் பேக் கிஃபாயாடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பஜாஜ் ஸ்ட்ரீம் ஐரன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நாட் ஒர்க்கிங்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா ஸ்ட்ரீம் ஐரன், இது நார்மல் ஐரன் கிடையாது. இது வந்து நம்மளே எப்படி சிம்பிளாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வாப்பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம செக்கிங் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்குறோம். பட் அங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது. தர்மோஸ்டேட் வந்து ரொட்டேட் பண்ணியும் பார்க்குறோம், லைட்டிங் எதுவுமே வரல. அது பார்த்திங்கன்னா வந்து செக்கிங் லேம்ப் வந்து அங்கே கரெக்டாக ஒர்க்கிங் இருந்துச்சுன்னா லைட் எரியும். இது பார்த்திங்கன்னா 220 வோல்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், ரோட்டரி பண்ணி பார்க்குறோம் பட் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கழட்டிக்கலாம். சுற்றி முற்றி பார்த்தா எந்த பக்கமே ஸ்க்ரூ கிடையாது. இந்த ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீமுடைய மாடல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்க மாட்டாங்க, வெளியே இன்னரில் தான் ஸ்க்ரூ இருக்கும். அதனால் வந்து இந்த கேப் தான் மேலே வந்து டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளாட்டாக எதனாச்சும் எடுத்துட்டு அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மேலே லாக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்தவொடனே ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கழட்டியாச்சு. கழட்டினோடனே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த தெர்மோஸ்டேட்டையும் நாப் கழட்டணும். நாப் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலே ரிலீஸ் ஆயிரும். அந்த இடத்துல பீஸ் ஒன்று பிளாக் கலர் இருக்கும், அதை கொஞ்சம் சேஃப்டியாக வைங்க. அப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து 4 நெட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வந்து வயர் பவர் கார்டு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரெண்டு வந்து பீடிங் காண்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து மேலே இருக்க பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறக்காண்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கண்டிப்பான முறையில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்க்ரூக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வந்து அதனால் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, நம்ம பேக் சைடில் இருக்க 4 ஸ்க்ரூவுமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிங்கன்னா தனியாக டாப் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும், அந்த வாட்டருடைய ஸ்டோரேஜ் டேங்க் மட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பவர் கார்டுடைய வயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் இங்கேருந்து தான் போகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 3 ஸ்க்ரூவுமே செப்பரேட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் காயிலுடைய செக்ஷன் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் டஸ்ட் இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்கள்கிட்ட டெஸ்டர் இருந்துச்சுனா இண்டிகேஷன் டெஸ்டர், இதை வச்சு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பவர் கார்டிலேருந்து வர ஒரு லைன் ஃபேஸ் நியூட்ரல் வரும், ஒரு லைன் வந்து இன்னு, இன்னொரு லைன் வந்து அவுட்டு. ஒரு லைனுக்கு மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணப்பே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு லைனுக்கு வந்து வரல. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க நியூட்ரியுடைய லைனில் பார்த்தீங்கன்னா. அந்த ஃபியூஸை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு தடவை நல்லா கழட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாகவே லைட் வராது, அதே மாதிரி இன்புட் கரண்ட் எடுத்துக்கிறவே எடுத்துக்கிறாது. பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நம்ம, ஏன்னா வந்து செப்பரேட்டாக நம்ம கழட்டி செக் பண்ணால் மட்டும்தான் ஃபியூஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிடலாம். கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணுறப்ப ரிட்டன் வந்து இந்த ஸ்லீவ் போட்டே போடணும், ஏன்னா வந்து ஹீட்டிங் வந்து தாங்குறதுக்காண்டி, இல்லாட்டி வயர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கேயே செக் பண்ணுறோம், லைட்டிங் எதுவுமே வரல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூஸ் வந்து நாட் ஒர்க்கிங் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஃபியூஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பான முறையில் ஃபியூஸ் போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லது தான். இப்போ நம்மள்கிட்ட ஃபியூஸ் இல்லாத காரணத்தினால வந்து இதை நம்ம டைரக்ட் பண்ணி தான் ஓட வைக்க போகிறோம். டைரக்ட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து டைரக்ட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபியூஸ் போட்டிங்கன்னா வந்து ஐரன் பாக்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், காயில் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இப்போ நம்ம அர்ஜென்ட்ன்ற முறையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைரக்ட் பண்ணி போடுறோம். அதே மாதிரி ஜாயிண்டிங் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த ஸ்லீவ் கண்டிப்பான முறையில் போடணும், ஏன்னா வந்து அந்த இது உங்களுக்கு ஹீட்டிங் வந்து தாங்காது நீங்கள் டைரெக்டாக போடுறதுனால வந்து. அதனால் ஸ்லீவ் போட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா வந்து இல்லாட்டி உங்களுக்கு கிரவுண்டிங்காகவும் பாடி எதனாச்சும் டச்சப் ஆச்சுன்னா கண்டிப்பான முறையில் கரண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த இடத்துல வந்து ரெண்டு லைன் வரும், ஒன்று வந்து இந்த ஃபியூஸோட லைன், இன்னொன்று வந்து லைட்டிங்குடைய லைன் வரும். ஏன்னா வந்து அதை மறந்துடாமல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு லைட்டிங் ப்ராப்பபிளி வரும். ஏன்னா நான் என்ன பொருள் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது, வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால. அதனாலே வந்து நான் சொல்லிடுறேன், ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபியூஸுடைய லைனும் அதே மாதிரி வந்து லைட்டிங்குடைய லைனும் வந்து கண்டிப்பான முறையில் ஜாயின் ஆன மட்டும்தான் லைட்டிங் வரும், இல்லாட்டி லைட்டிங் உங்களுக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் பண்ணிக்கலாம். செக்கிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நியூட்ரலுடைய லைன் வருது, அதே மாதிரி வந்து ஃபேஸ் லைனையும் நம்ம செக் பண்ணிடணும். நியூட்ரல் லைன் இப்படி கொடுக்குறப்ப வந்து கண்டிப்பான முறையில் அந்த இடத்துல லைட்டிங் வரணும், ஃபேஸுடைய லைனு கரெக்டாக வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் செக்கிங் ஆகலாட்டி வந்து கழட்ட முடியாது. அதனால் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா டெஸ்டிங் லேம்ப் எரியுது. ஓகே, இப்போ வந்து ஹீட்டிங் கண்டிப்பான முறையில் ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தைரியமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி கழட்டமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு பீஸுமே கண்டிப்பான முறையில் கொடுக்கணும், ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாட்டி வந்து பாடி வந்து ரொம்பவே ஹீட்டாகி மெல்ட் ஆயிரும். அதனால் வந்து அது கொஞ்சம் கல் பீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பான முறையில் போடணும். மறுபடியும் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்டிங் லேம்ப் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேர் 110 பாக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, செக்கிங் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது, ஆஃப் வோல்டேஜில் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை நம்ம வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேலே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நேப் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நேப் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைனஸ் எந்த ஷேஃபில் இருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட் இந்த பிளாக் பீஸ் போட்டுட்டு அப்புறம் தான் நேப் ஃபிக்ஸ் ஆகும். சில பேர் மறந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உள்ள நாப் மட்டும்தான் சுற்றும் உங்களுக்கு, அதே மாதிரி தெர்மோஸ்டேட் வந்து ரொட்டேட் ஆகாது. ஏன்னா நாபுடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்த பிளாக் கலர் பீஸ் தான் உங்களுக்கு, அதனால் வந்து மறக்காமல் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 110 பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே எரியுது. டெஸ்டிங் லேம்ப் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக சுற்றுறப்பே வந்து அந்த தெர்மோஸ்டேட் வந்து ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரியும். இப்போ வந்து 220 மெயின் வோல்டேஜில் போட்டு பார்க்குறோம், ஹீட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஹீட் ஏறி கட் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். லைட்டிங் வரும், ஓவர் ஹீட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே கட் ஆஃப் ஆகிக்கிறோம். ஏன்னா வந்து அதுதான் தெர்மோஸ்டேட்டுடைய வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும்.